அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் காலை முதலே சமூக இடைவெளியை பின்பற்றி பொதுமக்கள் வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி சென்றனர். ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாட்டை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி காய்கறி கடைகள், சந்தைகள், மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் மதியம் 2:30 மணி வரைதான் செயல்படும். சென்னையில் உள்ள காய்கறி சந்தைகள், மளிகை கடைகளில் காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள காய்கறி அங்காடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து மளிகைப் பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த நேர கட்டுப்பாடு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் நமக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாதான் நம்ம சீக்கிரமாக பழைய வேலைகளை நம்ம தொடங்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இந்த விழிப்புணர்வு ஒருத்தர் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் பரவினா தான் நம்மளால் இந்த 21 நாளைக்கு அப்புறமா நம்ம எல்லைய வேலையும் தொடங்க முடியும். இதே மாதிரி சமூக தொற்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் கூட மேலை நாடுகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கடைபிடிக்கணும். அங்கே எல்லாருமே இடைவெளி விட்டு தான் கடைபிடிக்கணும். மேலும் இதை வந்து தீவிரப்படுத்தி எல்லாருமே விழிப்புணர்வு இருந்ததுனால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்றதை கேட்டுக்கிறோம். வீட்டில் பால் இல்லை, பால் வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கலாம்னு வந்திருக்கிறேன். கடை இப்போ தான் திறந்துருக்குது. அதனால் எல்லோரையும் ஒரு 5 அடி தொழுவுக்கு டிஃப்ரென்ஸாக நின்று வாங்க சொல்கிறாங்க. அது நல்லது தான். என்கிட்ட எல்லாமே கொஞ்சம் தள்ளி நின்று எது ஒன்று செய்தாலும் இது நம்மளுக்கு தான் நன்மை. அதனால் கவர்மெண்ட்டும் நல்லா அறிவிச்சிருக்குது. இந்த 21 நாளைக்கு நம்ம கடை பிடிச்சோமா நம்மளுக்கு நல்லது. நம்ம நாட்டில் பரவாயில்ல, எவ்வளோ மேல். இன்றைக்கி இத்தாலியிலலாம் வந்து ஜன்னல் பக்கம் கூட தெரிந்து பார்க்காத அளவுக்கு பாதிச்சு ரொம்ப இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தள்ளி எது ஒன்று வாங்குறதுக்கோ கொள்றதுக்கோ பேசுகிறதுக்கோ ஒரு 3 அடி 4 அடி தள்ளி பேசினாலும் சரி, தள்ளி எது ஒரு ஜாமான் வாங்கினாலும் சரி நல்லது.